டிசம்பர் 18ஆம் தேதி கரிமேல சத்திய நாராயணாவின் நினைவு நாளாகும். கவிஞரும் சுதந்திர போராட்ட வீரருமான கரிமேல சத்திய நாராயணா ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீகாகுளத்தில் பிறந்தார். தனது தேசபக்தி பாடல்கள் மூலம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஆந்திர மக்களை ஒன்று திரட்டினார் இவர். அவர்கள் மத்தியில் செல்வாக்கு மிகுந்த ஒரு மனிதரானார். ஒத்துழையாமை இயக்கத்தில் மக்கள் பங்கு பெற வேண்டுமென்று மகாத்மா காந்தி அறைக்கூவல் விடுத்தபோது சத்யநாராயணா தன்னுடைய படிப்பை துறந்தார். இந்த சமயத்தில் அவர் தனது புகழ்பெற்ற பாடலான மாகோடி தெல்ல துரத்தனாமு என்ற பாடலை எழுதியதற்காக 1922ஆம் ஆண்டு ஓராண்டு சிறையில் அடைக்கப்பட்டார். காந்தி டோபி பெட்டி பாட்டாச்சாலோகி ராவோது ராவோதண்டாடு ராத்னம் படிலோ பெட்டா ஒத்தண்டாடு டோபி தீசி வீபுலு பாதுதாடு అయ్యో రాజా ద్రోగమంత రాకల్లో ఉందంట మాకొచ్చి గల్ల దొరతనము. சிறையிலிருந்து விடுதலையான பிறகு சுதந்திர போராட்டத்தை இயக்கத்தில் தொடர்ந்து பங்கேற்ற அவர் கிராமங்களில் தேசபக்தி பாடல்களை பாடி வந்தார். இதற்காக 2.5 ஆண்டுகள் கடுமையான சிறை தண்டனையை அனுபவித்தார். அவர் சிறையில் இருந்தபோது குடும்ப உறுப்பினர்களை இழந்தார். பல ஆண்டு காலம் கடுமையான வறுமையில் வாடிய அவர் 1952ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி மரணம் அடைந்தார். அந்த மகத்தான மனிதருக்கு நமது புகழஞ்சலியை நாம் செலுத்துவோம். இன்று நாம் வி வெங்கடசுப்பா ரெட்டியாரையும் நினைவு கூறுவோம். பாண்டிச்சேரியில் இருந்த பிரெஞ்சு ஆட்சிக்கு எதிரான சுதந்திர போராட்ட இயக்கத்தை பரவலாக்கிய தலைவர்களில் ஒருவர் இவர். பாண்டிச்சேரியில் உள்ள வசதியான விவசாய குடும்பத்தில் இவர் பிறந்தார். 1946ஆம் ஆண்டு நெட்டப்பாக்க கொம்யூனில் மேயரானார். பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் பிரதேசத்தை விட்டு வெளியேற வேண்டும், இந்திய யூனியனுடன் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று வெங்கடசுப்பா ரெட்டியார் வலியுறுத்தினார். 1954ஆம் ஆண்டு பிரெஞ்சு அரசுக்கு எதிராக ரெட்டியார் உள்ளிட்ட தலைவர்கள் ஒரு போட்டி அரசாங்கத்தை ஏற்படுத்தினர். 1954 அக்டோபர் 13ஆம் தேதி பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் இணைந்தது. வெங்கடசுப்பா ரெட்டியார் பாண்டிச்சேரியின் முதல் பொதுப்பணித்துறை அமைச்சரானார். தொடர்ந்து 2 முறை முதலமைச்சராகவும் அவர் பணியாற்றினார். பஞ்சாப் கரா கி சிஃப்ட் தேரி ஷானா தே சப் சாமான் தேரே ஜல் பவுன் தேரா ஹரியால் தேரி தரியா பர்வத் மைதான் தேரே. 1954 டிசம்பர் 18ல் மரணமடைந்த பஞ்சாபி கவிஞர் தானிராம் சத்ரிக் அவர்களையும் இன்று நினைவு கூறுவோம். இந்திய சுதந்திர போராட்ட இயக்கத்தின் போதும் அதன் பின்னரும் தனது பாடல்களில் தேசப்பற்றை வெளிப்படுத்தியவர் இவர். நவீன பஞ்சாபி கவிதை துறையில் முன்னோடிகளில் ஒருவராக தானிராம் சத்ரிக் கருதப்படுகிறார். பஞ்சாபு இன்றைய இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை மற்றொரு சுதந்திர போராட்ட பயணத்தில் சந்திப்போம்.